ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். நான் உங்கள் அபர்ணா சுந்தர்ராமன். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, வந்து நான் வந்து ஹேர் டொனேட் வந்து பண்ணியிருந்தேன் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக. ஸோ நிறைய பேர் வந்து இது என்ன ப்ராசஸ், எப்படி பண்ணீங்க, எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த பீப்புள்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் எப்படி உங்கள் ஹேரை வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ இந்த ஃபுல் ப்ராசஸ், இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இது எல்லாமே தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து ரொம்ப நாளாக, இப்போலாம் இல்லை ரொம்ப நாளாக, மீன்ஸ் லைக் ஒரு காலேஜ் டைம்லேருந்தே வந்து எனக்கு வந்து ஆசை இந்த மாதிரி வந்து ஹேர் வந்து டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஹேர் இருக்கும், நிறையா லைக் இவ்வளோ தூரத்துக்கிட்ட அந்த மாதிரி வந்து ஹேர் இருக்கும். ஸோ எனக்கு ஹேர் டொனேட் பண்ணோம் அப்படின்றப்போ வீட்டில் வந்து அலோவ் பண்ணல. அசன் அட்லீஸ்ட் பூ முடி மாதிரி லைக் இவ்வளோ தூரம் இந்த மாதிரியாவது வந்து கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பட் வீட்டில் வந்து அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து இல்லை அது இதுன்னு சொல்லி லைக் நிறைய ரீசன்ஸ், ஸோ அதனால் பண்ண முடியல. பட் எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு ஐ மீன் மொட்டை அடித்து குடிக்கணும்னு ஆசை, இல்லை அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் கட் பண்ணியாவது குடிக்கணும்னு ஆசை. அதுக்கும் வாய்ப்பே இல்லை, இப்படியே போயிட்டே இருந்தது. இப்போ ரீசெண்டாக 2023 வந்து எனக்கு வந்து மைக்ரைன் ப்ராப்ளம் வந்தது. ஸோ இன்னமும் ஸ்டில் இருக்குது. ஸோ இந்த மைக்ரைன் ப்ராப்ளம்னால என்ன, நான் வந்து என்னென்ன ஃபேஸ் பண்ணனா, என்னால் ஹெல்மெட் போட முடியாது. எனக்கு வந்து அடிமண்டை வேர்த்துச்சுன்னா வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து மண்டை எனக்கு வேர்க்கும், அது இந்த பின்னாடி மண்டை வந்து வேர்க்கும். பட் அந்த அடிமண்டை இன்னும் வேர்க்கிறப்போ இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து பார்த்தா மயக்கம் வந்தது. லைக் இப்போ பேசுகிறப்ப கூட எனக்கு லைட்டாக நல்லா சுற்றுது எனக்கு, ஏன்னா இப்போ நான் ஹேர் ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் வேர்க்குது. ஸோ எனக்கு லைட்டாக மயக்கம் வர ஆரம்பிச்சிடும், மயக்கம் போட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி நடக்கும். பட் சம்டைம் ஐ கேன் மேனேஜ்ன்ற மாதிரி இருக்கும். மேனேஜ் பண்ண முடியாத டைமில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி எனக்கு ட்ரிப்ஸ் ஏறும். ஸோ அப்போ தான் என்னால் அந்த வலியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ட்ரிப்ஸ் ஏறினா தான் வலி வந்து கொஞ்சம் செட்டில் ஆகும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேன். அதனால் வந்து எனக்கு ஓகே. ஸோ ஹேர் அதிகமாக இவ்வளோ தூரம் இருந்துச்சு, இவ்வளோ தூரம் இருந்துச்சு ஹேரு. ஸோ என் ஹேர் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. எனக்கு தலை குளிச்சா ரொம்ப இன்னும் வேறு இதெல்லாம் வந்து தலை சீக்கிரம் காயாமல் இந்த ப்ராப்ளம்லாம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை சாக்காக வச்சு நம்ம எப்படியாவது வந்து ஹேர் டொனேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பிளான் போட்டு, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து சொன்னேன், அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்து ஹேர் வந்து டொனேட் பண்ணலான்ட்டுருக்கேன், கேன்சர் பேஷண்ட்க்கு வந்து கொடுக்கலான்ட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து எப்படி சொன்னால், மைக்ரைன் ப்ராப்ளம் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ என்னால் வந்து தலை குளிக்க சரியாக முடியல, எனக்கு தலை வேர்க்குது, ஸோ இப்படிலாம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ பேசாமல் ஹேர் கட் பண்ணிடலான்ட்டுருக்கேன் அப்படின்னா, எங்கள் அம்மா சரி ஓகே பண்ணிடு அப்படின்னாங்க. ஹேர் கட் சும்மா பண்ணாமல் பேசாமல் அது டொனேட் பண்ணிடலான்ட்டுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக, கம்மியாக கட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணி அது டொனேட் பண்ணிடலான்ட்டுருக்கேன் அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து சரி ஓகே, சும்மா கட் பண்ணுற ஹேர் தானே, ஓகே நீ ஏதோ ஒரு நல்லது நடந்தால் ஓகே அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இது நாங்கள் எப்போ பிளான் பண்ணோம், நான் மார்ச் மந்த்தே பிளான் பண்ணிட்டேன். ஃபெப்ரவரியில் மைக்ரைன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ மார்ச் மந்த்தை வந்து பிளான் பண்ணேன், ஹேர் கட்டிங்க்கு பர்மிஷன் வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு வந்து அப்படியே கொடுக்க விருப்பம் இல்லை. ஸோ இவ்வளோ தூரம் இருக்க ஹேர் இன்னும் கொஞ்சம் வளர்க்கணும், இன்னும் கொஞ்சம் வளர்த்து என் பர்த்டேக்கு வந்து இந்த பர்த்டே இதில் தான் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து ஹேர் வந்து வளர்த்து அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் பார்த்து சரி ஓகே கரெக்டாக 6 ஆகஸ்ட் எனக்கு பர்த்டே. ஸோ ஒரு ஜூலை எண்டு போல் நம்ம வந்து ஹேர் டொனேட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் வச்சுருந்தேன். பட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நல்ல உண்மையில் ஹேர் மெயின்டைன் பண்ண முடியல, எனக்கு வேர்வை அதிகமாக ஆரம்பிச்சிச்சு, எனக்கு பெயின் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு நடுவில் நான் வந்து ஐ கேன் பேர் த பெயின், பட் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சுன்னா 2-3 டேஸ் எனக்கு கான்சியஸே இருக்காது. அப்படின்றப்போ ஒரு 2 டைம்ஸ் கிட்டே நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி இந்த ட்ரிப்ஸ்லாம் ஏற ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அது பிடிக்கல, ஏன்னா ஒரு ஒன்ஸ் அப்பான் எ டைம் என்னோடய லைஃப்பில் நிறைய நாட்கள் நான் அதிகமாக ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கேன், அதிகமாக வந்து ட்ரிப்ஸ் வந்து ஏறியிருக்கேன். வெயின் கிடைக்காமலாம் வந்துட்டு எங்கெங்கேயோலாம் வந்து இன்ஜெக்ஷன் வந்து போட்டு ட்ரிப்ஸ் வந்து போட்டிருந்த தருணங்கள்லாம் என்னோடய வாழ்க்கையில் இருந்திருக்கு. அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு பி அகெயின் அண்ட் அகெயின் இன் த சேம் ஸ்டேஜின்ற மாதிரி ஐ ஃபெல்ட். ஸோ அதனால் ஓகே ஓகே நம்ம கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டோம். மார்ச் மந்த்லேருந்து இவ்வளோ தூரம் நம்ம ஹேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஜூன் மந்த் வந்துருச்சு, ஜூனில் இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு. பட் எனக்கு என்ன இன்னும் இவ்வளோ இவ்வளோ தூரமாக நிறைய இன்னும் வளர்க்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. பட் எனக்கு அதுக்கு டைம் இல்லை, ஏன்னா எனக்கு பெயின் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஓகே
இட்ஸ் ஓகே, நம்ம பண்ணணும்னு நினச்சோம், நம்ம இன்னும் கொஞ்சமே வளர்த்துட்டோம் முடியும், ஸோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேர் அந்த த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கிட்ட வந்து ரொம்ப பேம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டேன். வந்து கரெக்டாக வந்து அதுக்கு வந்து ஷாம்பூலேருந்து எல்லாமே ரொம்ப ஆர்கானிக்காக பண்ணுறது, ஸோ அதை வந்து ரொம்ப கெமிக்கல்லேருந்து தள்ளி வைக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப 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 பேம்பர் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க போகிறது. ஸோ நல்லா கொடுக்கணும், நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிலெலாம் வாங்கி ஆயில் போட்டு அதை ஹேர் வளர்த்து நிறைய அதுக்காக நான் அந்த ப்ராசஸ் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபைனலி ஒரு நல்ல ஹேரை, அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தேன் கொடுக்கறது வந்து நல்ல இடமா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தது தான் வந்து பார்த்து நிறைய பேர்கிட்ட வந்து விசாரித்தேன். இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஸோ நீங்கள் எப்படி ஹேர் டொனேட் பண்ணீங்க, நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பார்லருக்கு வந்து கால் பண்ணி பேசினேன். நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுவீங்க அப்புறம் எல்லா இடத்துலையும் பேசி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஃபைனலாக என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து செரியன் ஃபவுண்டேஷன், ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன், இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு நான் இப்போ ஹேர் கட் பண்ணி, நிறைய பேர் அது இன்னும் கேட்டுகிட்டே இருக்கீங்க எப்படி நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணீங்கன்னு. ஸோ இது சொல்லணுன்றதுக்காக எனக்கு தோணுச்சு அதை நல்லா சொல்லி. ஏன்னா நீங்களும் டொனேட் பண்ண போறீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் இல்லையா, அதுக்காக தான் வந்து பார்க்குறேன். ஸோ செரியன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து லிங்க் அமிச்சாங்க. இதில் வந்து கூகுளில் ரிவ்யூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ஸோ நீ பாரு, நீ அந்த இடத்துக்கு போய் விசாரி, ஸோ உனக்கு ஓகேனா நீ வந்து கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நானும் உடனே நிறைய பார்த்தேன், ஃபுல் ரிவ்யூ பார்த்தேன், ஃபீட்பேக்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க, நீங்களும் போய் பாருங்கள் த செரியன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும், லைக் கலந்து ரிவ்யூலாம் இருக்கும். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், ஐ எம் ஸோ ஹாப்பி. அதுக்கப்புறம் நேராகவே போனேன். ஸோ எனக்கு அப்போ தெரியாது அவங்களே ஹேர் கட் பண்ணிப்பாங்கன்னு நான் நினச்சேன். லைக் நம்ம எவ்வளோ லெவல் சொல்கிறோமோ அந்த லெவல் வரைக்கும் அவங்க கட் பண்ணி ஹேர் எடுத்துப்பாங்க, நம்ம அதுக்கப்புறம் பார்லருக்கு வந்து நம்ம ஒரு ஹேர் கட் பண்ணிக்கலாம், இதுதான் நான் நினச்சிட்டு போனது. நானும் அப்படியே உள்ளுக்குலேருந்து வெளியிலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு தான் லாஸ்ட் என்னோடய ஹேர், இதுக்கப்புறம் நான் வெளியில் வரப்போ வந்து வேறு மாதிரி வரப்போகிறேன்ற மாதிரிலாம் தெளிவாக வீடியோலாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே போகிறேன். நான் உள்ளுக்குள்ளே போகிறப்ப பார்த்தா அவங்க வந்து ஹேர் கொண்டு வந்துருக்கீங்களா அப்படிங்கிட்டாங்க. இல்லை நீங்கள் தான் கட் பண்ணணும் அப்படின்னா அவங்கனே, இல்லை மேடம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாங்க. ஓ ஓகே அப்படின்னா அப்புறம் சொன்னாங்க பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருக்குது, நீங்கள் வேணால் அங்கே போய் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஐ மீன் இப்போ ஒரு பார்லர் இருக்குது, நீங்கள் வேணால் போய் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னா, இல்லை இல்லை வேண்டாம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து என்ன இப்போ கட் பண்ணி எடுத்துகிறதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டால், நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு 1 டேக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னாங்க. பிகாஸ் அந்த டேலாம் இருக்கு, நீங்கள் ஹேர் கட் பண்ணது எத்தனை நாள் உங்கள் கையில் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் அவங்க விக் பண்ணி கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுக்க போகிறாங்கன்ற இந்த ஃபுல் ப்ராசஸ்லாமே இருக்குது. ஸோ எல்லாம் நீங்கள் ஹேர் கட் பண்ணி ஒரு 1 டேக்குள்ளே கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி ஓகே, நான் சொன்னேன் இல்லை எனக்கு வந்து ப்ராப்பராக சர்டிஃபிகேட் வேணும், அப்போ ஹேர் ஏன்னா லைக் நீங்கள் என் ஹேரை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா, ஸோ அதனால் எனக்கு நான் யாரையும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன், ஸோ எனக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்புறம் உடனே நாங்கள் வந்து ப்ராப்பராக சர்டிஃபிகேட் கொடுப்போம், ஸோ இது வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்காக தான் நீங்கள் இந்த ஹேரை டொனேட் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் ஒரு தனியாக ஒரு சலூன், ஒரு நார்மலான ஒரு சலூனுக்கு போயிட்டு நான் வந்து எனக்கு எவ்வளோ லெவலில் வந்து ஹேர் வந்து டொனேட் பண்ணணுமோ நான் அதை வந்து கொடுத்தேன். அவங்க வந்து கட் பண்ணிக்கிட்டாங்க, கட் பண்ணி அவங்க ஒரு சும்மா ஒரு கவரில் போட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஹேர் கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த ஹேரை எடுத்துட்டு சேஃபாக வச்சு மறுநாள் நான் வந்து த செரியன் ஃபவுண்டேஷனுக்கு போய் அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க, அந்த ஃபார்ம்லாம் வந்து ஃபில்லப் பண்ணி அவங்கக்கிட்ட அந்த ஹேரை வந்து ஒப்படைச்சேன். என்ன டேட்டில் கட் பண்ணால் என்ன இதுன்னு எல்லாமே சொல்லி போட்டு கொடுத்தேன். கொடுத்தோன்னா மறுநாள் எனக்கு வந்து சர்டிஃபிகேட் அமிச்சாங்க, இந்த மாதிரி ஹேர் டொனேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஹேர் எவ்வளோ டொனேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த சர்டிஃபிகேட்டோட வந்து போட்டிருந்தேன். யா இதுதான் இந்த ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து எனக்கு ஹேர் நல்லாவே வளர்ந்துருச்சு, லைக் நான் இவ்வளோ தூரம் வந்து கட் பண்ணியிருந்தேன், இப்போ எனக்கு ஹேர் பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ் ஆகுது, நல்லா இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வளர்க்க முடிஞ்சால் ஐ வில் ட்ரை, வளர்க்க முடிஞ்சிட்டு திரும்ப ஹேர் டொனேட் பண்ணுறதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. பட் எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ நான் பேசிட்டு கூட சொன்னேன் இல்லையா, எனக்கு ரொம்ப தலை சுற்றிக்கிட்டே இருக்கேன், ஏன்னா இப்போ தான் தலை குளிச்சேன், ஸோ எனக்கு ரொம்ப தலை சுற்றிக்கிட்டே இருக்குது, என்னால் இதை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியல. ஸோ அகெயின் அப்போ ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன், ஏன்னா என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப ஹெட்ஏக், ரொம்ப பெயின் அதிகமாகுது. ஸோ இப்போ நார்மலாக மைக்ரேன் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் யாராருக்கெல்லாம் மைக்ரேன் இருக்கோ நான் அவங்ககிட்டலாம் வந்து பேசினேன். ஸோ இங்கே பெயின் இருக்கும், ஸோ இந்த இடத்துக்கிட்டலாம் வந்து பெயின் இருக்கும் ஸோ அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் எனக்கு வந்து பெயின் எங்கே இருக்குன்னா இங்கே இந்த சென்டரில் கீழே இந்த அடியில் இந்த இடத்துக்கிட்ட
சம்டைம்ஸ் இங்கே வலிக்கும் சம்டைம்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடம் இங்கே இங்கே லைக் ஆல்மோஸ்ட் எனக்கு இந்த நெத்தியிலே வலிக்காது. எனக்கு வந்து லைக் இந்த மண்டை இந்த இந்த சரௌண்டிங்ஸ் இப்படி தான் வந்து பெயின் வந்து இருக்குது. அதனால் வந்து லைக் ஆப்ரேஷன் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் எனக்கு வந்து எனக்கு இருக்கிறது வந்து சைனஸ் மைக்ரைன், இந்த நீர்க்கோத்து வந்து மைக்ரைன் ப்ராப்ளம் வந்து வந்ததுனால வந்து இந்த சைனஸ். ஸோ சைனஸ் வந்து இங்கே இந்த இடத்துக்கிட்ட வந்து எனக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து 50-50 தான் வந்து சக்ஸஸ் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ் ரேட்டை. ஸோ மேபி அதுக்கப்புறமும் இதே மாதிரி பெயின் இருக்கலாம், பட் ஆப்ரேஷன் பண்ணால் மேபி க்யூர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை அது அப்படியே தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எதுக்கு போய் நம்ம வந்து அமௌண்ட் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு ஒரு சைடு தோணுது. இன்னொரு சைடு இந்த தலை வலிக்கிறப்போ தலை சுற்றுற பட்சி தலை வலி இல்லை தலை சுத்தல் இந்த தலை சுத்தல் இருக்கிறப்போ இல்லை இல்லை இப்படி ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுது. பட் ஓகே இட்ஸ் மேனேஜபிள்னு நினைக்கிறேன், இப்போ வரைக்கும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கூட லைக் தலையை ஆட்டிலாம் பேச முடியல, கிறுக்குது. ஓகே யா. அண்ட் வந்து நிறையா நான் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து லைக் அது எப்படி வந்து என்ன என்ன பண்ணலாம், ஏதாவது வலிக்கிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வீடியோஸ் ரெமிடிஸ் இதெல்லாம் வந்து அனுப்புகிறீங்க. ஐம் ஸோ ஹாப்பி, ஐம் ஸோ கிரேட்ஃபுல், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தலையாட்ட முடியல, தலை சுற்று. ஓகே 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 மக்களே, இதுதான் வந்து இந்த ரீசன், நான் வந்து ஹேர் கட் பண்ணதுக்கான ரீசன், ஹேர் டொனேட் பண்ணதுக்கான ரீசன், ஹேர் டொனேட் பண்ண ப்ராசஸ் இதுதான். இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. யா தேங்க்யூ, பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.